இந்தியன் டூ. ஸோ இந்தியன் டூ படத்துக்கு ராசியே இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டூ படம் ஸ்டார்டிங்கில் இருந்தே நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு, அது நம்ம யாருக்குமே தெரியாது. இந்தியன் படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதை இருந்து இன்னைக்கு வரைக்குமே பிரச்சனை. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் டூ படத்தில் நடிச்சிட்டு இருந்த நிறைய பேர், ஒர்க் பண்ணிட்டு இருந்த நிறைய ஒர்க்கர்ஸ், ஆக்டர்ஸ் நிறைய பேர் வரிசையாக வந்து இறந்துருக்காங்க. இந்தியன் டூ படத்துக்கு ராசியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால ஒரு சங்கர் சார் கண்டிப்பாக ஒரு அப்செட்டில் இருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுறது, நிறைய ஆக்டர்ஸ் வச்சு பண்ணுறது, அந்த படம் ஸ்டார்டிங்கில் இருந்தே அதில் ஒர்க் பண்ணுறவங்க நடிக்கிறவங்க எல்லாம் இறந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அதுக்கு தடங்கள் வர மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பாக நமக்கு மனசுக்கு வருத்தமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இந்தியன் டூ படம் ஸ்டார்ட் பண்ணதை இருந்தே ஒரே ப்ராப்ளம், ஒரே பிரச்சனை. ஸோ யார் யார் இறந்தாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோஸை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியன் ஒன் படத்துடைய கண்டினியூவா இந்தியன் டூ படம் வருது. நம்முடைய லைகா ப்ரொடக்ஷன் தயாரிப்புல நம்முடைய சங்கர் சார் டைரக்ஷன்ல கமல் சார் நடிக்கிறாரு. அந்த படத்தோட ஒர்க் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்னையில இருந்தே அந்த படத்துக்கு வந்து ஒரு அபசகுன மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. முதல் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது, அதாவது அவங்க நிறைய பேர் சேர்ந்து ஒரு செட்டு போட்டு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது, அந்த கிரெயின், ஒரு கிரெயின் வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க. அந்த கிரெயின் வச்சு நம்ம மேலே போகிறது, கீழே வாரது சீன்ஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல. ஸோ அந்த சீன் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த கிரெயின் வந்து கீழே விழுந்ததில் கீழே நின்று மூணு ஒர்க்கர்ஸ் வந்து இறந்துருக்காங்க. யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலை இயக்குநர்கள், ஆர்ட் டைரக்டர், ஸோ இப்படி இருப்பாங்கல்ல. ஸோ அப்படி ஒரு மூணு பேர் ஸ்பாட்லேயே வந்து இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதை கேஸ் போட்டிருந்தாங்க. கேஸ் போட்டு கேஸ் அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. திரும்ப ஸ்டார்ட் பண்ணி 2021 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய விவேக் சார் வந்து இறந்து போறாரு. விவேக் சார் வந்து இறந்து போறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு உடம்பு சரியில்லாம உடல்நிலை குறைவு காரணமாக விவேக் சார் இறந்து போறாரு. அதே வருஷத்துல நெடுமுடி வேணும், அவரும் வந்து இறந்து போறாரு. ஸோ அவருக்கும் வந்து உடல்நிலை சரியில்லாம அவரும் வந்து இறந்து போறாரு. நெடுமுடி வேணும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிபிஐ ஆபீஸரா வருவாருல, அவர் தான் நெடுமுடி வேணும், அந்த மலையாள ஆக்டர். அவரும் உடல்நிலை காரணமா இறந்து போறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய மனோபாலா சார் வந்து இறந்து போறாரு உடல்நிலை காரணமாக. அவர் இறந்த 4 மாசம் தாண்டி நம்முடைய மாரிமுத்து சார் அவர் இறந்து போறாரு. ஸோ இவங்க வரிசையா, அதாவது படம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒருத்தங்களா இறந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து அந்த பட குழுவுக்கும் அந்த டீமுக்கும் கண்டிப்பா ஒரு வருத்தமா தான் இருக்கும். விவேக் சார் ஒரு நல்ல ஆக்டர், நெடுமுடி வேணும் ஒரு நல்ல ஆக்டர் தான், மனோபாலா சாரும் நல்ல ஆக்டர் தான், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மாரிமுத்து சாரும் நல்ல ஆக்டர் தான். ஸோ இவங்க சீன்ஸ் எல்லாமே அந்த படத்துல இருக்குது. இவருடைய இவங்களுக்கு யார் டப்பிங் பேசியிருப்பாங்க, இல்ல இவங்க பார்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க இறந்தாங்களா, இல்ல எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க இறந்தாங்களா, இல்ல. ஏன்னா விவேக் சார் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய சீன்ஸ் எல்லாமே வந்து ஷூட் பண்ணாங்க. ஏன்னா கொஞ்சம் சீன் ஷூட் பண்ணியிருப்பாங்க, விவேக் சார் டப்பிங் பேசினாரா இல்ல விவேக் சாருக்கு வேற யார் டப்பிங் பேசினாங்களான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நம்முடைய நெடுமுடி வேணுக்கு யார் டப்பிங் பேசினாங்க, நம்முடைய மனோபாலா சாருடைய அந்த நடிப்பு வந்து ஃபுல்லா நடிச்சாரா இல்ல வந்து கொஞ்சம் சீன் தான் நடிச்சாரா, மீதி சீனை என்ன பண்றாங்கன்னு தெரியல. படம் நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் இவங்க எல்லாருமே இறந்திருக்காங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இறக்கல, ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இறக்கல. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இறந்திருந்தா கூட நம்ம டப்பிங் வேற யாரை வச்சாவது பேசியிருக்கலாம், ஆனா இவங்க எல்லாமே வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதுதான் இறந்திருக்காங்க. சோ சங்கர் சார் எப்பவுமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை தான் கொடுப்பாரு. ஆனா இந்த இந்தியன் டூ வந்து அவருக்கு வந்து ஸ்டார்டிங்லே ராசி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இன்னொரு ஸ்டோரி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இறந்தாங்க இல்ல, அந்த கிரெயின் விழுந்து மூணு பேர் இறந்தாங்க இல்ல, அவங்க மூணு பேரோட ஆவிதான் எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அது நமக்கு தெரியாது, அது நமக்கு நம்ப முடியாது, உண்மையாவே நடந்தது இதுதான். இது ஒரு ஆச்சரியமா இருக்கு பாக்குறதுக்கு. எதனால அப்படி நடந்தது, இவங்க இந்தியன் டூ படத்தில் நடிச்சதால இவங்க இறந்தாங்களா? ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த படத்தில் இவங்க 4 பேருடைய ஆக்டிங்கும் ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிங். இந்த 4 ஆக்டர்ஸுடைய டெத்தும் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். இருந்தாலும் இவங்களுடைய கடைசி படமாக இந்தியன் டூ இருந்திருக்கு. இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன், நாளைக்கு மறுபடியும் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.